மகாராஜாவிட மன்னிப்பு கேள். மகாராஜா அவர்களே, இவள் இங்கே நிற்கும் போது தலை குனிய வேண்டும். மகாராஜாவிடம் தலை குனிந்து நீ மன்னிப்பு கேட்ட பிறகுதான் செல்ல வேண்டும். நனைந்த உடையுடன் இங்கு நின்று கொண்டிருப்பதில் உனக்கு சம்மதம்தானே? இல்லை, என்னிடம் மன்னிப்பு கேட்பதால் உன் மான மரியாதை குறைந்து விடுமா? இல்லை, அவமானமா? அவமானமில்லை, என்னுடைய சுயமரியாதை. உங்களிடம் மன்னிப்பு கேட்டால் நான் தவறு செய்தவளாகி விடுவேன். நடந்த உண்மை என்ன தெரியுமா? திடீரென நீங்கள்தான் திரும்பினீர்கள். அதனால் தவறு செய்தவர்கள்தான் மன்னிப்பை கேட்க வேண்டும். ஓடும் பிச்சையை உண்பவளுக்கு எவ்வளவு தீமரா? நான் யார் என்று உனக்கு இப்பொழுதே காட்டுகிறேன். வா! 100 பொற்காசுகள். நான் பிறந்தவுடன் எனக்கு 100 பொற்காசுகள் என்ற விலையும் நிர்ணயித்து விட்டீர்கள். நான் தப்பித்து போயிருந்தால் வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக இருந்திருப்பேன். அதில் எனக்கு விருப்பமில்லை. முதலில் அம்மாவின் கடனை அடைக்க வேண்டும். அதற்கு பிறகு எனக்கான விலையை கேட்பேன். என்னுடைய வாழ்க்கைக்கானதை, என் இளம் பருவத்திற்கானதை. எனக்காக இந்த கங்கணத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு நான் என் அம்மாவை தேடுவேன். கடனை அடைத்துக் கொண்டே இந்த வேலையை நான் செய்வேன். அதற்கு பிறகுதான் நான் கேள்விகளை கேட்பேன். என் விதியில் மட்டும் ஏன் இவ்வாறு எழுதியிருக்கிறது என்று கேட்பேன். உன் விதியில் ஏதாவது கேள்வி எழுதியிருந்தால் நீ எப்படி பட்டத்து ராணியில் இருந்து அடிமையாக மாறினாய் என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன். இந்த வாளும் அதில் இருக்கும் ரத்தமும் உனக்கு நினைவிருக்கிறது அல்லவா? இந்த ரத்தம் உன் கணவனுடையது. விவாகத்தை தவிர உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த ஒரு ஒற்றுமைதான் உங்களிடம் இருந்த அந்த பிடிவாத சுபாவமாகும். நான் பிடிவாதக்காரன். ஒரு முடிவெடுத்து விட்டேன். இந்த வெறுப்பு தான் என்னுடைய தாயை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு உதவியாக இருக்கும். நல்ல வகையில் வாழ்வதற்கு உனக்கு எத்தனை வழிகள் காட்டினேன்? என் முன் நிற்கையில் உன் பார்வையை கீழே பதித்து தலை குனிந்து நிற்க வேண்டும். நீ அவர் செய்யவில்லை. உன்னுடைய கண்களும் உன்னுடைய பார்வையும் தான் என்னுடைய வெறுப்பின் அக்னியாக மாறியது. என் மனதில் வெறுப்பு என்ற தீ எரிகிறது. பதில் கிடைத்தால் தான் அது அடங்கும். என் மீது எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது! எதற்காக எனக்கு உயிரை கொடுத்தார்? என்னுடைய பிடிவாதத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன். உன்னுடைய இந்த பிடிவாதத்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் நீ கடினமாக்கிக் கொண்டிருக்கிறாய். உன் முகத்தை பா. வா இங்கு பா. பட்டத்து ராணியாக இருந்தாய், ஆனால் இப்போது ஆதரவற்ற, எதுவும் செய்ய இயலாத ஒரு அடிமையாக இருக்கிறாய். இந்த சத்திரிய ரத்தம் இன்னும் உன் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? நான் நினைத்தால் அதை இந்த தண்ணீரை போல் ஆக்கிவிடுவேன். அதன் பிறகு உன்னுடைய அனைத்து ஆசைகளும் அமைதியாகிவிடும். ஒத்துடன் உன் முக்திக்கான வழியை நிரந்தரமாக நீ துளைத்து விடுவாய்.